தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில நம்ம பார்க்க போறது முதுகலை ஆசிரியர் போட்டி தேர்வு தமிழ் பாடத்திற்கான சில முக்கியமான இன்றியமையாத வினாக்கள் குறித்து நம்ம இந்த காணொளியில பார்க்கலாம். நிச்சயம் இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வுக்கான இணைய வழி வகுப்பு பயிற்சி வகுப்பு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். தமிழ் கணிதம் வணிகவியல் பாடத்திற்கு சிறந்த முறையில் நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வகுப்புல கலந்து கொள்ளணும் அப்படின்னு விருப்பமுடைய நண்பர்கள் நீங்க தமிழ்ச்சோலையனை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது நம்ம இந்த காணொளிக்கு போலாங்க. முதல் வினா பார்த்தீங்கன்னா, வேளாண் துறையிலும் சித்த மருத்துவ துறையிலும் இவர் ஆற்றிய பணிகளை பாராட்டி அன்றைய அரசு இவருக்கு ராவ் சாஹேப் பட்டத்தை 1909 வழங்கி சிறப்பித்தது. இத்தகைய சிறப்புக்குரியவர் யார் அப்படிங்கிறதான் நம்மளுடைய முதல் வினா. இதற்கான விடை அப்படின்னு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, கால்டுவெல் வீரமாமுனிவர், ராபர்ட் இன்னோபிலி, ஆபிரகாம் பண்டிதர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதற்கான சரியான விடை ஆபிரகாம் பண்டிதர் என்பதுதாங்க மிகச்சரியான விடை. ஆபிரகாம் பண்டிதர் பாத்தீங்கன்னா 1859 திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியை அடுத்த சாம்பவர் வடகரை அப்படிங்கிற சிற்றூர்ல பிறந்தவருங்க. ஆசிரியரா பணிபுரிந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, புகைப்படக்கலை, அச்சுத்தொழில், சோதிடக்கலை, இசைத்துறை, மருத்துவம், இப்படி பல துறைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு நிறைய ஆய்வுகளை நிகழ்த்தியவர் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பணியிலிருந்து நீங்கின இவர் 2 இருந்தார். 1890 பிறகு அந்த ஆசிரியர் பணியிலிருந்து விடுவித்து ஏன்னா அடுத்தது மக்களுக்கான சேவையை ஆரம்பிச்சாருங்க. மக்களோட நோய் தீர்க்கும் சித்த மருந்துகளை பெருமளவில் தயாரிச்சாருங்க. தயாரித்து கருணானந்தர் சஞ்சீவி மருந்துகள் அப்படிங்கிற பெயர்ல வழங்கி வந்தார். அது மட்டும் இல்லைங்க, 1899 தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்க ஒரு 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்துக்கு கருணானந்தபுரம் அப்படின்னு பெயரிட்டாருங்க. எதற்காக அந்த இடத்த வாங்கினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பல வகையான மரம், செடி, கொடிகள், மூலிகைகள், மலர்கள் இதையெல்லாம் பயிரிட்டாருங்க. இதையெல்லாம் பயிரிட்டு இந்த வேளாண் துறையில புதிய ஆய்வுகளையும் மேற்கொண்டாருங்க. இதற்காக இவருக்கு நிறைய பாராட்டும் பரிசும் கிடைத்ததுங்க. வேளாண் துறையிலும் சித்த மருத்துவ துறையிலும் ஆபிரகாம் பண்டிதர் ஆற்றிய அரும் பணிகளை பாராட்டி அன்றைய அரசு அவருக்கு ராவ் சாஹேப் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்ததுங்க. நம்ம எல்லாம் வந்து இப்ப கிறிஸ்துவர் ஆற்றிய தமிழ் துண்டு அப்படின்னு படிக்கும் பொழுது என்ன நூல் எழுதுனாங்க அப்படிங்கிறதோட நம்ம ஒரு இலக்கிய வரலாறுல மேலோட்டமா நின்றுடாம அவங்களுக்கு குறித்து இந்த மாதிரி ஆழ்ந்த கருத்துக்கள் செய்திகளை நம்ம படித்து கொள்வது மிகுந்த நமக்கு நலம் பயக்கும். இது மட்டும் இல்லைங்க, தமிழிசையின் இனிமை உணர்ந்தவர் ஆபிரகாம் பண்டிதருங்க. பல பாடல்களை எழுதி அதற்கு அந்த பாடல்களுக்கு அவரே இசையும் அமைச்சிருக்காருங்க. இந்த பாடல்கள் அடங்கிய நூலெல்லாம் வந்து கருணாமிருத சாகர திரட்டு அப்படிங்கிற பெயர்ல 1907 வெளிவந்ததுங்க. இவருடைய இன்னொரு நூல் நமக்கு தெரியும், கருணாமிருத சாகரம் அப்படிங்கிற நூல், இசை பேரிலக்கணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா சுமார் 7 இதற்கான முயற்சி உழைப்பை இவர் கொடுத்திருக்கிறாரு. கருணாமிருத சாகரம் என்ற நூலுக்காக இது நம்ம ஆபிரகாம் பண்டிதரை பற்றிய ஒரு சிறு செய்திகள். இந்த செய்தி கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயம் மிகுந்த பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம அடுத்த வினா பார்க்கலாங்க. அடுத்த வினா பார்த்தீங்க அப்படின்னா, சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய், வந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய், பயந்துணர் உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய், கந்தனை பயந்தநாதா, கருவையில் இருக்கும் தேவி அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் நிறைய இலக்கிய வரலாறுல மேற்கோளாக காட்டியிருக்கிறாங்க, படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதற்கான விடை என்னன்னு பார்க்கலாங்க. இதற்கான விடை நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 1 திருக்கருவை பதிற்று 10 அந்தாதி, 2 அபிராமி அந்தாதி, 3 தேவாரம், 4 கந்தர் கலிவெண்பா என்று கொடுத்துருக்கோம். இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா, திருக்கருவை பதிற்று 10 அந்தாதி என்பதுதான் சரியான விடைங்க. ஒன்றும் இல்லை, அதிவீர ராம பாண்டியர் அவர்கள் எழுதிய நூல் தான் இந்த திருக்கருவை பதிற்று 10 அந்தாதின்னு நம்ம சொல்றோங்க. அதிவீர ராம பாண்டியர் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா நம்ம இலக்கிய வரலாறுல இவரை பற்றிய செய்திகளை நீங்க நிச்சயம் படிச்சிருப்பீங்க. இவர் நிறைய நூல் எழுதியிருக்காருங்க. நைடதம், வெற்றி வேர்க்கை, காசி காண்டம், கூர்ம புராணம், மகாபுராணம், கொக்கோகம், லிங்க புராணம், இந்த மாதிரி நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாரு நம்ம அதிவீர ராம பாண்டியன் அவர்கள். வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறத நம்ம நருந்தொகை அப்படிங்கிற நூல் நம்ம
சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த திருக்கருவை பதிற்று பத்து அந்தாதி அப்படிங்கிற அந்த நூல் அந்தாதி வடிவில அமைந்தது, அது நமக்கே தெரியும். இதுல அந்தாதின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பத்து பத்தா, முதல் பத்து, இரண்டாம் பத்து, மூன்றாம் பத்துன்னு பத்து பத்துகள் இருக்குங்க. அந்த பத்து பத்துல ஏழாம் பத்துல இருக்கக்கூடிய பாடல் தான் இப்ப நம்ம பார்த்த இந்த சிந்தனை உனக்கு தந்தேன் திருவருள் எனக்கு தந்தாய், வந்தனை உனக்கு தந்தேன் மலரடி எனக்கு தந்தாய், பைந்துணர் உனக்கு தந்தேன் பரகதி எனக்கு தந்தாய், கந்தனை பயந்த நாதா கருவையில் இருக்கும் தேவே அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான பாடல் இந்த ஏழாம் பத்துல இடம்பெறக்கூடிய பாடல்கள். நம்ம அடுத்த வினா பார்க்கலாம். அடுத்த வினா பார்த்தீங்க அப்படின்னா, சைவ சித்தாந்த சாத்திரங்களுள் தலையாய நூல் எது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோங்க. கண்டிப்பா தமிழ் படித்தவர்கள் எல்லாருமே இந்த சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கறத நிச்சயம் நீங்க படிச்சிருப்பீங்க. சைவ சித்தாந்த சாத்திரங்கள் எத்தனை அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைவ சித்தாந்த சாத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினான்கு இருக்குங்க, மொத்தம் பதினான்கு நூல்கள். இது வந்து நம்ம தமிழர்களுக்கு உரியான தொன்மை மிகுந்த தத்துவம் அப்படின்னு போற்றப்படக்கூடியதுங்க. அதை சொன்னவர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜி யு போப், ஜார்ஜ் யுக்லோ போப் அவர் தாங்க. டாக்டர் ஜி யு போப் அவர்கள் மிகவும் பாராட்டி சொல்லியிருக்கிறாரு நம்ம சைவ சித்தாந்த சாத்திரங்கள். இந்த சாத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்களுக்கே உரியதான தொன்மை மிகுந்த தத்துவம் என்று போற்றப்படுகின்ற நூல் இந்த நூல், இந்த நூல்கள் எல்லாம் அப்படின்ட்டு நம்ம ஜி யு போப் அவர்கள் பாராட்டி சொல்லியிருக்காங்க. இந்த சாத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாம் நூற்றாண்டு, பதிமூன்று, பதினான்கு இந்த மாதிரியான காலகட்டத்தில் தோன்றியவை இந்த நூல்கள். உந்துக்களில் உயர்போதம் சிந்தியார் பிந்திருபா உண்மை பிரகாசம் வந்தவரு பண்புவினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சிவிடு உண்மை நெறி சங்கற்ப முற்று ஒரு வெண்பா இந்த பதினான்கு சாத்திரங்களையும் நமக்கு சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னா திருக்களிற்றுப்பாடியார், திரு உந்தியார், சிவப்பிரகாசம், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருபா இருபது, உண்மை விளக்கம், திருவுருட்பயன், வினா வெண்பா, கொடிக்கவி, நெஞ்சிவிடு தூது, போற்றி பகருடை வெண்பா, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் அப்படிங்கிற பதினான்கு நூல்கள் இருக்கு. இதுல தலையாய நூல் எது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் மூணுல சிவஞான போதம் என்பதுதான் மிக சரியான விடைங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம திருவெண்ணை நல்லூரைச் சேர்ந்த வேளாள மரபில பிறந்த அச்சுத கலப்பாளரின் மகனான மெய்கண்ட தேவர் என்பவரால் எழுதப்பட்ட நூல் தான் இந்த சிவஞான போதம் அப்படிங்கிற நூலுங்க. பதினான்கு சாத்திர நூல்களுள் தலைமை வாய்ந்ததாக கருதப்படுவது கூறப்படுவது இந்த சிவஞான போதம்ங்க. இந்த நூல்ல பார்த்தீங்கன்னா பனிரெண்டு சூத்திரங்கள் இருக்கு, 39 அதிகரணங்கள், 81 எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் இந்த நூல் இடம்பெற்றிருக்குதுங்க. சில பேர் இதனை வந்து முதல் நூல் என்று சொல்றாங்க, சில பேர் இல்ல இது வடமொழி கௌரவ ஆகம பாவ விமோச்சன படலத்தின் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சிலர் கருதுறாங்கங்க. இந்த நூலுக்கு ஒரு உரை இருக்கு, அந்த உரை சிவஞான மாபாடியம் அப்படிங்கிற உரை எழுதப்பட்டிருக்கிறதுங்க. இவருடைய காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது 13 நூற்றாண்டின் முற்பகுதி அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற வினா பார்த்தீங்கன்னா நாடக கலைஞர் தி க சண்முகம் அவர்களுக்கு ஔவை என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய பட்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறதெல்லாம் பாக்குறோம், ஆனா அது யார் கொடுத்தாங்க, எந்த சூழல்ல அது கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இதற்கான விடை நம்ம பார்க்கலாம். யார் யாருன்னு கொடுத்துருக்கோம், திருவிகா, சக்தி கிருஷ்ணசாமி, பம்மல் சம்பந்தனார், ஆர் கே சண்முகம் செட்டியார், நாலு பேர் இருக்காங்க. இவங்க நாலு பேர்ல யார் வந்து இவங்களுக்கு இந்த பட்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இதற்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா ஆர் கே சண்முகம், இதுதாங்க இதுக்கு சரியான விடை. ஆர் கே சண்முகம் செட்டியார், சரி யார் இவரு இந்த பட்டம் கொடுக்கறாரு அப்படின்னா யார் இவர் அப்படின்னு பாக்கலாங்க. ஒரு நிமிஷங்க, நாடக கலைஞர் தி க சண்முகம் அவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்தவர் அப்படிங்கும் பொழுது நம்ம ஆர் கே சண்முகம் செட்டியார் அப்படின்னு சொல்றோம். இவரை பற்றி பார்க்கும் பொழுது இந்திய பொருளாதார நிபுணருங்க இவர், இந்தியாவில போற்றத்தக்க சிறந்த பேச்சாளர், தமிழிசை இயக்கத்தை உருவாக்கி அதை வேரூன்ற செய்த பெருமைக்குரியவர் ஆர் கே சண்முகம் அவர்கள் சொல்றோம். இவரை பத்தி சொல்லும் பொழுது இவர் பாத்தீங்கன்னா 1947 ஆண்டு
இந்திய விடுதலைக்கு பின்னர் பதவியேற்ற இந்திய அரசின் முதல் நிதி அமைச்சர் தான் ஆர் கே சண்முகம் செட்டியார் அவர்கள். இந்திய அரசின் முதல் நிதி அமைச்சருங்க. அது மட்டும் இல்ல, இந்திய நாடாளுமன்றத்தின் முதல் தமிழ் சபாநாயகர் அப்படிங்கிற பெருமைக்கு உடையவர் நம்ம ஆர் கே சண்முகம் செட்டியார் அவர்கள். மிகுந்த தமிழ் புலமை உடையவருங்க, ஆங்கில மொழி திறமையுள்ள தமிழ் புலமையிலையும் தேர்ந்து விளங்கியவர் நம்ம ஆர் கே சண்முகம் செட்டியார் அவர்கள். சிலப்பதிகாரத்திற்கு எளிய தமிழில் உரை எழுதியிருக்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். தமிழிசை இயக்கத்தை தோற்றுவித்திருக்கிறாரு. தேவாரப்பன் ஆராய்ச்சி கருத்தரங்கங்கள் நடத்தி தேவார பன்னிசை ராகங்களை முறைப்படுத்தியிருக்கிறாரு நம்ம ஆர் கே சண்முகம் செட்டியார் அவர்கள். அது மட்டும் இல்லைங்க, குற்றால குறவஞ்சிக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்களேன், எவ்வளவு நம்ம வந்து எவ்வளவோ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்க நிறைய இருக்குங்க. நம்ம தீகா சண்முகம் அவர்களை பத்தி பார்க்கும்பொழுது, திருவனந்தபுரம் கண்ணுச்சாமி சண்முகம் இவரைதான் நம்ம தீகா சண்முகம்னு சொல்றோம். அவ்வை தீகா சண்முகம் அப்படின்னு சொல்றாங்க. திரைப்படத்துறையிலையும் ஒரு பங்களிப்பு இருக்கு. நாடகம் அடுத்து பாத்தீங்கன்னா இவர் நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கிறாருங்க. அதுல ஒரு பட்டம் தான் இந்த அவ்வை அப்படிங்கிற பட்டம் நம்ம ஆர் கே சண்முகம் செட்டியார் கொடுத்திருக்கிறாங்க. முத்தமிழ் வித்வர தினம், நாடகவேந்தர், நடிகர்கோ, கலைமாமணி, சங்கீத நாடக அகாதமி விருது, நாடக தொல்காப்பியர், பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாங்க. நம்ம இந்திய குடியரசு இவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்திருக்காங்க. அடுத்து நாடக தொல்காப்பியர் அப்படின்னு இவரை சொன்னவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். இவருக்கு நாடக தொல்காப்பியர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. 1953 மனிதன் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக தமிழக அரசினுடைய சிறந்த தமிழ் பட நடிகர் அப்படிங்கிற விருதும் இவர் வாங்கியிருக்கிறாருங்க. நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு நம்ம தீகா சண்முகம் அவர்கள். அறிவுச்சுடர் அப்படிங்கிற கையெழுத்து இதழை தன் நாடக குழுவினருக்காக வெளியிட்டிருக்கிறாரு. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், நாடகக்கலை, நெஞ்சு மறக்குதில்லையே, எனது நாடக வாழ்க்கை, நாடக சிந்தனைகள், இதெல்லாம் வந்து இவர் எழுதிய நூல்கள் சொல்லலாம். நிறைய நூல்கள் வந்து தொகுப்பித்திருக்கிறார், தொகுத்து பதிப்பிச்சிருக்கிறார். அந்த பணியையும் இவர் சிறப்பா செஞ்சிருக்கிறாருங்க. அப்ப இந்த வினாவில வந்து நம்ம இருவரை பற்றிய முக்கியமான சில செய்திகளை நம்ம பார்த்துருக்கோங்க. அடுத்த வினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், இது வந்து யார் கூற்று அப்படின்னு கேட்டிருக்கோம். இது சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய ஒரு கூற்று. இதுக்கான விடை பார்க்கலாங்க, மாதவி, கண்ணகி, தேவந்தி, கவுந்தியடிகள், நாலு பேர் கொடுத்துருக்கோம். அப்ப இந்த நாலு பேர்ல யார் இந்த கூற்றுக்கு உரியவர்கள், இந்த கூற்று யார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இதற்கான சரியான விடை கண்ணகி. கண்ணகி தான் இதை சொல்றாங்க. எந்த இடத்துல இதை சொல்றாங்க? கண்ணகி வாய் திறந்தே பேசாதவங்க, தன் கணவன் என்ன சொன்னாலும் அதற்கு அப்படியே பின்பற்றி நடக்கிற கண்ணகி ஓர் இடத்துல தன் கணவனுடைய தவறை சுட்டி காட்டுகிறார். அந்த இடத்துல நம்ம வந்து என்ன கண்ணகி பொறுப்பு இல்லாம இப்படி முன்னே சொல்லியிருக்கலாமே, அவர் மாதவியிடம் போகும் பொழுதே இவருக்கு வந்து ஒரு அறிவுறுத்திருக்கலாமே, நிறைய அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா வாதத்திற்கு எவ்வளவு வேணா எடுத்துக்கிட்டு பேசலாங்க. ஆனா தன்னுடைய கணவனுடைய தவறை ஒரு இடத்தில் மிக அழகா சுட்டி காட்டியிருக்காங்க கண்ணகி. போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவது மாற்றா உள்ள வாழ்க்கையேன் அப்படின்னு சொல்றாங்க. கொலைக்கல காதையில வருங்க, 30 காதையில 16 காதை கொலைக்கல காதை. அந்த கொலைக்கல காதையில தான் இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதாவது கண்ணகி என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவனுக்கு விருந்து படைக்கிறாங்க. அவங்க தான் கடைசியா கோவலன் சாப்பிடக்கூடிய சாப்பிட்ட அந்த விருந்து, கடைசியாக அவங்க இருவரும் ஒன்றாம் வந்து சாப்பிட்றாங்க. இவங்க தான் உணவு ஒன்றாக இல்லை, முதல்ல கோவலன் தன் கணவனுக்கு உணவு படைக்கிறாங்க கண்ணகி. அப்போ வந்து தன்னுடைய தான் செய்த தவறுக்கு மனம் வருந்தி பேசுறாங்க கோவலன் அவர்கள். அங்கதான் பேசுறாங்க, மனம் வருந்தி பேசுறாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன், சிறுமுது குறைவிக்கு சிறுமையும் செய்தேன், வழியினும் பாரே மாநகர் மருங்கீண்டு எழுக என எழுந்தா என் செய்தன என அப்படின்னு கோவலன் தன் குற்றத்தை உணர்ந்து பேசக்கூடிய இடம் இந்த இடம்தான். என்னன்னா, இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன். இருமுது குறவர்னா பெற்றோர்கள் அவங்களுடைய வார்த்தையும் என்ன பண்ணிட்டேன், நான் தவறிட்டேன், அவங்களுக்கு செய்ய வேண்டிய இதையும் நான் என்ன பண்ணல, சரியா செய்யல. சிறுமுது குறைவிக்கு சிறுமை, சிறுமுது குறைவி அப்படிங்கிறது வந்து இங்க கண்ணகியை குறிக்கிறதுங்க. சிறிய வயதிலேயே மிகுந்த அறிவுடையவளாக விளங்குகின்றான் கண்ணகி. அதை வந்து கோவலன் இந்த இடத்துலதான் சொல்றான், சிறுமுது குறைவி அப்படிங்கிறாங்க. தாய் தந்தையரை பேணாது தவிக்க விட்டுட்டேன்,
சிறிய வயதிலேயே மிகுந்த அறிவுடையா விளங்குகிற உன்னையும் நான் என்ன பண்ணிட்டேன், துன்பமடைய செய்துட்டேன். வழி என பாறேன் மாநக மருங்கிட்டு. சரி, இவ்வளவு செய்ததோடு அல்லாம இந்த புகாரை விட்டு நம்ம மதுரைக்கு போலாம் வா அப்படின்னு நான் கூப்பிட்ட உடனே, எழுக என எழுந்தால் என் செய்தன என, நீயும் என்னோடு என்ன பண்ணிட்டுனா மறுசொல் சொல்லாம என்னோடு புறப்பட்டு வந்து விட்டா, எத்துணை பெரிய காரியம் இதுன்னு தான் செய்த தவறுக்கு வருந்தி பேசக்கூடிய இடம் கோவலன் இந்த இடத்துல. அந்த பேச்சுக்கு மறுமொழியாக கண்ணகி சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தைங்க. அதாவது அப்ப கூட கண்ணகி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறவோர்க்கு அழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை உன் பெருமகள் தன்னுடன் பெரும்பெயர் தலைத்தாள். என்ன சொல்றாங்கன்னா, தான் செய்த தவறுகளை எல்லாம் சொல்லி வருந்துறான் கோவலன். அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க கண்ணகி. என்ன சொல்றாங்கன்னா, அறநெறி செல்வோருக்கு உணவு உடை இதெல்லாம் அளிக்கணும், மேலோர்களை பேணி பாதுகாக்கணும், வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை வந்து உபசரி, இதெல்லாம் என்னால செய்ய முடியாம போயிருச்சு. ஏன்னா இதெல்லாம் கணவன் தம்பதியரா இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய அறச்செயல்கள், நீங்க இல்லாதனால இதெல்லாம் நானு இழந்துட்டேன், செய்ய முடியலன்னு அதை சொல்லி வருத்தர. இங்கதான் கண்ணகியினுடைய மாண்பினை நம்ம பார்க்கலாம். எதுக்காக தன் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு வருங்க. இந்த இடத்துல இதையெல்லாம் இந்த அறநெறியெல்லாம் சொல்லி வருந்துறா. வருந்திட்டு இறுதியா சொல்லும் பொழுதுதான், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் அப்படின்னு சொல்றாங்க. போற்றா ஒழுக்கம் அப்படின்னா நமக்கு தெரியும் என்னன்ட்டு. தவறான வழியில எல்லாம் நீங்க சென்றுட்டீங்க, ஆனா நான் உங்க விருப்பப்படி நடக்கிறதா என்னுடைய வாழ்க்கை நெறியாக நான் கொண்டிருக்கேன்னு சொல்றா. போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் யாவது மாற்றா உள்ள வாழ்க்கையே நாதலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த இடம். அடுத்த வினா பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடக்கியல் வாரம் வைப்பு என்பதன் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இந்த வினா இடம்பெறக்கூடிய நூல் யாப்பருங்கல காரிகை. யாப்பரங்கல காரிகையில நம்ம கலிப்பாவினுடைய உறுப்புகள் பார்ப்போம். தரவு, தாழிசை, தனிச்சொல், சுரிதகம், அராகம், அம்போதரங்கம்னு பார்ப்போங்க. இந்த ஆறு உறுப்புகள் நம்ம பார்ப்போம். அதில் இந்த அடக்கியல் வாரம் வைப்பு அப்படிங்கிறது இதற்கான மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இதுல பாத்தீங்கன்னா, தரவு, தாழிசை, தனிச்சொல், சுரிதகம் கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு, இப்ப தரவு நமக்கு தெரியும், கலிப்பாவினுடைய முதல் உறுப்பு தரவுங்க. தாழிசை அப்படின்னா இடைநிலைப்பாட்டு, தாழ்ந்து ஒழிக்கின்ற இயல்புடையது தாழிசை. தனிச்சொல் அப்படின்னு ஒரு அசையா வரலாம், சீராக வரலாம். இந்த தனிச்சொல்ல வந்து விட்டிசை, தனிநிலை, கூண், அசைநிலைன்னு நம்ம சொல்லுவாங்க. சுரிதகம் அப்படிங்கிறது கலிப்பாவின் துணை உறுப்புகளில் ஒன்றுதான் சுரிதகம்ங்க. இது அந்த பாவினுடைய ஈற்றில் அமையக்கூடியது, நீர் சுழி போன்று சுருங்கி பொருளை முடிக்கும். இதனை வந்து நம்ம முடிவுரை மாதிரி கொள்ளலாம். இதுக்கான சரியான விடை சுரிதகம் தாங்க. அடக்கியல் வாரம் வைப்பு போக்கியல் அப்படிங்கிற வேறு பெயர்கள் இதற்கு உண்டு. பெரும்பான்மை இது ஆசிரியப்பாவையும் சிறுபான்மை வெண்பாவையும் கொண்டு முடியும். அப்படி பெரும்பான்மை ஆசிரியப்பாவை கொண்டு முடிகிற சுரிதகத்தை நம்ம ஆசிரிய சுரிதகம்னு சொல்லுவோம். வெண்பாவை கொண்டு முடியக்கூடிய சுரிதகத்தை நம்ம வெண்பா சுரிதகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த என்ன பார்க்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கவிஞர் சுரதாவின் முதல் கவிதை தொகுப்பு எது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோங்க. கவிஞர் சுரதாவின் முதல் கவிதை தொகுப்பு எது அப்படின்னு, இதற்கான என்ன விடை அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இது பாத்தீங்கன்னா, தேன்மழை, சாவின் முத்தம், துறைமுகம், வார்த்தை, வாசல், நான்கு கொடுத்துருக்கோம். இப்படி நீங்க படிக்கும் பொழுது கவிதாவின் சுரதா அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது சுரதாவை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கணும், தெரிந்து கொள்ளலாங்க. அப்ப ஒரு கவிஞர் அப்படின்னா அவரை குறித்து, அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கும் பொழுது இதுதான் நம்ம தேர்வுக்காக படிக்கிறது. இதே வந்து நீங்க ஒரு இலக்கிய வரலாறுல என்ன அவர் எழுதிய நூல்கள், அவர் எது முதல் நூல் அப்படின்னு படிக்கிறது ஒரு மேலோட்டமான படிப்பு தான். பட் அவரு உள்ள போயிட்டு அவரை பற்றி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம் அப்படின்னா அது தொடர்பான நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவிஞர் சுரதா அப்படிங்கும் பொழுது நமக்கு தெரியும், சுப்புரத்தின தாசன் அப்படிங்கிற அவர் பெயரை மாற்றிவிட்டாரு. பாரதிதாசன் மீது கொண்டுள்ள தீராத பற்றினால் தன்னுடைய பெயர் அந்த மாதிரி மாற்றிவிட்டாரு. இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன் அப்படிங்கறதுதான் இவருடைய இயற்பெயர். உவமைகள் காட்டுவதில் இவர் தனிச்சிறப்பு உடையனால் உவமை கவிஞர் அப்படின்னு இவரை பாராட்டிருக்காங்க. இவருடைய பட்டமே வந்து உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாருங்க, தேன்மழை, துறைமுகம், சிரிப்பின் நிழல், சுவரும் சுண்ணாம்பும், அமுதும் தேனும்,
பாரதிதாசன் பரம்பரை, நெய்தல் நீர், உதட்டில் உதடு, எச்சில் இரவு, சாவின் முத்தம், சுவரும் சுண்ணாம்பும், சொன்னார்கள், தமிழ் சொல்லாக்கம், தொடாத வாலிபம், நெஞ்சில் நிறுத்துங்கள், புகழ் மாலை, மங்கையர்கரசி, முன்னும் பின்னும், வார்த்தை வாசல், வெட்ட வெளிச்சம், இந்த மாதிரி நிறைய நூல் எழுதியிருக்காருங்க. இதுல நம்ம முதல் நூல் எதுன்னு கேட்டிருக்கோம். இதற்கான சரியான விடை சாவின் முத்தம் அப்படிங்கிறது தான் ஓமை கவிஞர் நம்ம சுரதா அவர்கள் எழுதிய முதல் நூல். இந்த நூல் பாத்தீங்கன்னா ஏழு மரபு பாக்களின் தொகுதிகளில் கூட்டாக இருக்கக்கூடியது. இது வெளியிடப்பட்ட ஆண்டாக சொல்றது 1946 வெளிவந்திருக்காங்க. அடுத்த வினா பார்க்கலாம்ங்க. சதுரகராதி எத்தனை அதிகாரங்களை உடையது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். சதுரகராதி அப்படிங்கும் பொழுது இதுல யார் எழுதினாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனா அவர் எழுதின அந்த நூலினுடைய ஒவ்வொரு நூலினுடைய சிறப்பு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா விரிவா தெரிஞ்சுக்கணுங்க. அப்படி பார்க்கும் பொழுது இப்ப சதுரகராதி எத்தனை பகுதி நம்ம கேட்டிருக்கோம். 1, 2, 3, 4 நாலு ஆப்ஷன் கேட்டிருக்கோம். இதற்கான சரியான விடை 4 அப்படிங்கிறது அங்க சரியான விடை. பெயர், பொருள், தொகை, தொடை அப்படிங்கிற 4 பகுதிகளை கொண்டதுதான் இந்த சதுரகராதி அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாம தமிழ் லத்தீன் அகராதி எழுதியிருக்கிறாங்க அவரு. நிறைய போர்ச்சுகீசியம் தமிழ் லத்தீன் அகராதி, அது மாதிரி மும்மொழி அகராதி, அதுவும் நம்ம வீரமாமுனிவர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய தமிழ் பணி மிகுந்த போற்றப்படக்கூடிய தமிழ் பணி. ஜோசப் கான்ஸ்டான்டின் பெஸ்கி அப்படிங்கிற இவருடைய இயற்பெயர் வீரமாமுனிவர், தைரியநாதர்னு வச்சிருந்தாருங்க. அப்புறம் அது வீரமாமுனிவர் அப்படின்னு மாற்றிக்கொண்டார். காப்பிய புலவர்னு சொல்லலாம். இவருடைய தேம்பாவணி மிகச்சிறந்த காப்பியமாக கருதப்படுகிறது. திருக்காவலூர் கலம்பகம், நிறைய சிற்றிலக்கியங்கள் எழுதியிருக்கிறாங்க. அகராதி உரைநடை நூல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. பரமார்த்த குருக்கதை அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பு வாய்ந்த நூல். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஞான கண்ணாடி, வேதியர் ஒழுக்கம், வாமன் சரித்திரம், பரமார்த்த குருவின் கதை, ஞான விளக்கம், திருச்சபை கணிதம், இந்த மாதிரி உரைநடை நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறாருங்க. இந்த மாதிரி நம்ம எழுத்து சீர்திருத்தம் நம்ம பண்ணியிருக்கிறாரு வீரமாமுனிவர். எகர உகர குற்றெழுத்துக்களை நெட்டெழுத்துக்களாக கீழே கோடு இழுத்தும் சுழித்தும் பயன்படுத்தக்கூடிய அந்த வரி வடிவ மாற்றத்தை வீரமாமுனிவர் கொண்டு வந்தாங்க. மொழிபெயர்ப்பு பணி செஞ்சிருக்காங்க. திருக்குறளினுடைய அறத்துப்பால், பொருட்பால் இந்த ரெண்டையும் லத்தீன் மொழியில மொழிபெயர்த்திருக்கிறாரு. 100 மேற்பட்ட திருக்குறள் மொழிபெயர்ப்புகள் உருவாக நம்ம வீரமாமுனிவர் ஒரு காரணமா இருந்திருக்கிறாரு. இவருடைய மருத்துவ பணியும் நம்ம போற்றத்தக்க பணிங்க. அடுத்து நம்ம இந்த காணொலியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வினாக்கள், ஒரு 9 வினாக்கள் நம்ம இதுல கொடுத்துருக்கோம். அடுத்த காணொலியில நம்ம இது போல இன்றையமையாத சில வினாக்கள், அது தொடர்புடைய சில முக்கியமான நுட்பமான செய்திகளையும் நம்ம இதுல கொடுக்குறோம். போன காணொலியில பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கு முன்பு போட்ட காணொலியில ஒரு தவறுங்க. பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய வந்து பாத்தீங்கன்னா கூல மாதாரி அந்த நூல், நம்ம சீதள மாதாரின்னு கொடுத்துட்டோம். ஒரு நண்பர் அதற்கு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. அவங்க போட்டிருந்தது சரியான விடைதான், கூல மாதாரி அவங்களுடைய நாவல் பெயர். நம்ம தவறுதெல்லாம் கொடுத்துருக்கோம், திருத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து நீங்க தமிழ் சோலை வெளியிடக்கூடிய காணொலிகளை, பதிவேற்றம் செய்யக்கூடிய காணொலிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நிறைய நண்பர்கள் இது கமெண்ட் பண்றீங்க, லைக்ஸ் கொடுக்குறீங்க. அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் தமிழ் சோலையினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து நம்ம தமிழ் சோலை பார்த்துட்டு வாங்க. பார்த்து கொண்டு வருகின்ற நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.